हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடி நீங்க ரெடி பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். வீடியோவோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ல அப்ளை பண்ணி நான் லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்த்து ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்ல வீட்டில் கட்டியாக உறவுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். தயிரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நல்லா நமக்கு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கோ நம்ம ஃபேஸையும் அதே அளவுக்கு நல்லா க்ளோயிங்காக சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நான் வந்து தயிரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த தயிரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்லலாம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள், கருமையம், தேவையற்ற முடி இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்கின்னை நல்லா ஃபேராக மாற்றி கொடுக்குறக்காண்டி தான் நான் மஞ்சத்தூளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. உங்களுக்கு மஞ்சத்தூள் வந்து எரிச்சலாக இருக்கும், அப்படி முகத்தில் சில பேருக்கு மஞ்சள் அப்போ மட்டும் எரிச்சல் ஏற்படும், அப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிர் வந்து நல்லா குளிர்ச்சி தண்ணியாகிறதுனால தாராளமாக நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட, சின்ன டேபிள் ஸ்பூன்கிறனால நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். தயிரை ஆட் பண்ணி நல்லா தயிரையும் மஞ்சத்தூளையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்கக்கூடியது, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து முல்தானி மட்டி பொடி தான் எடுத்திருக்கேன். முல்தானி மட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய முகப்பருவு, அடுத்து பார்த்தீங்கன்னா முகப்பொழிவுகள், அந்த வெயில் நாள் ஏற்படக்கூடிய அந்த முகப்பொழிவுகளை வந்து சரி பண்ணி கொடுக்குறது, ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு, சாரி கொஞ்சம் கூடவே விழுந்துருச்சு, அதனால ஒன்றும் கிடையாது, முல்தானி மட்டி கொஞ்சம் கூட சேர்க்கறனால அப்படியே அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை நல்லா நம்ம இது பண்ணுறக்காண்டி கொஞ்சோண்டு மட்டும் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டேன். நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள்,
ग्लिसरीन ஆட் பண்ண போறோம் ग्लिसरीन நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி நம்ம ஸ்கின்ன நல்லா ஷைனிங்கா சாஃப்ட்டா நல்லா ஸ்மூத்தா வச்சிருக்கிறதுக்கு இந்த ग्लिसरीन வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 சொட்டு மட்டும் தான் ரொம்ப சேர்க்க வேண்டாம் 4 சொட்டு மட்டும் ग्लिसरीन வந்து ஆட் பண்ணிக்கோங்க ग्लिसरीन ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ग्लिसरीन வந்து பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு நல்லா ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ அடுத்து நம்ம இது கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனலா என்ன சேர்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல இங்க பாருங்க நான் வந்து பேபி ஆயில் தான் எடுத்துட்டு வந்துச்சிருக்கேன் बेबी आयिल வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்றப்ப நம்ம ஸ்கின்ன நல்லா ग्लोயிங்கா சாஃப்ட்டா நல்லா ஸ்மூத்தா அப்படியே பேபி ஸ்கின் மணிக்கு நல்லா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த பேபி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியை நான் வந்து பேபி ஆயிலையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேபி ஆயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது ஒரு 4 சொட்டு இருக்கிற அளவுக்கு சேர்த்து நல்லா mix பண்ணுங்க அந்த ग्लिसरीனும் பேபி ஆயிலையும் சேர்த்தோம் இந்த பேக்கே பாருங்களே நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் கூட இருக்கு நல்லா mix பண்ணி விட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு ரெடி ஆயிருக்கு இப்ப நம்ம ஒரு அருமையான பக்குவத்துல அந்த ரெமெடி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இத வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம் நான் வந்து என்னோட ஹேண்ட்ல அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்றேன் என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண அந்த ரெமெடியை நம்ம முதல்ல உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலான வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு இத வச்சி நல்ல ஒரு மசாஜ் ஃபேஸ்ல எல்லா இடத்துலயும் படுற மணிக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் मसाज सेतकाम पाती ना नाचुला कड़कों फेसल अप्ले पड़ेप कंपा उ स्किन टोन इनक्री पड़ी को स्किन अंत मुखपर तलूल मणि की प्राब्लम नहीं वीकली कोनसि और वन मंत नहीं ट्रे पड़िटा अत पार्लर पकमे उंग स्किन ना फेरा माती रेमडी वो रोमे हेल्पुला ओके फ्रेंड्स वीडियो ना पड़े रेमडी उ रोम पिछड़ी अब वीडियो को लाइक पड़ेंगे लाइक पड़ेद मटा उ फ्रेंड्स अंड फेमिली मेबर्स वीडियो शेयर पड़ेंगे नम्बर सीक्रेट आफ हेल्थ अंड ब्यूटी चेनल सब्सक्रेबूंग पकड़क बेल बटन टूंग अब नम्बर चेनल पड़े वीडियो नोटिफिकेशन वह सर नाले मणि की और इंट्रस्टिंग वीडियो ना वो उ मीट पड़े अद वैंक्यू फ्रेंड्स।